அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, எனக்கு அதிகாலையில் ஆணுறுப்பில் நல்ல விரைப்புத்தன்மை வருது, விந்து வந்துடுது, ஆனால் உடல்நோவு ஏற்படும் போது விரைப்பே வரமாட்டேங்குது, இதனால் என் வைஃப் கூட தினம் தினம் சண்டை வருது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. நிறைய ஆண்கள் தவறாக புரிஞ்சிக்கிட்டு அச்சப்படுற விஷயத்தில் ஒன்று, அதிகாலை நேரத்தில் ஆணுறுப்பில் ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை ஆகும் வச்சுக்கும். அதை பார்த்து தனக்கு ஏதோ நோய் இருக்கிறதா வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு மன ரீதியாக அவஸ்தப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஆனால் தனக்கு ஆன்மத்தன்மை அதிகம் வந்துடுச்சு, அதனால தான் காலையில் விரைக்குது அப்படின்னு வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே இது வெக்கப்பட வேண்டிய விஷயமோ அச்சப்பட வேண்டிய விஷயமோ பெருமைப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது. இது எல்லா ஆண்களுக்கும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய உடல் மாற்றம் தான் அது. என்ன அதிகால நேரத்தில் ஆண்குறிக்கு வந்து அதிக ரத்தம் போவதால் இது வந்து ஏற்படுது. இந்த விரைப்புத்தன்மை சில நேரங்களில் விந்து வெளிப்படுதலோட முடியும். இது வந்து இயல்பானது தான். இதனால் வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமோ அல்லது எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுதுன்னு அவஸ்தப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது. என்ன இந்த அதிகாலை விரைப்பு வந்து மருத்துவ ரீதியாக முக்கியமான பங்கு வந்து இருக்குது. அதாவது தங்களால் உடலுறும் போது சரியான விரைப்புத்தன்மை ஏற்படலை அப்படின்னா இது வந்து விடிகாலையில் வந்து விரைப்புத்தன்மை ஏற்படுதுன்னா அவங்களுக்கு ஆண்மை குறைவு இல்லை அப்படின்றது தான் வந்து இது நிரூபிக்குது. அதாவது விடிகாலையில் விரைப்புத்தன்மை ஏற்படுதுன்னா அவங்க வந்து ஆண்மை குறைவானவர்கள் அல்ல தான், சரியா? ஸோ இந்த விடிகாலையில் விரைப்புத்தன்மை ஏற்படுது, அந்த நேரத்தில் என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அதை பற்றி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இது இயல்பான ஒன்று தான்ன்றதை புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. நன்றி, வணக்கம்.